ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹர் வியூ. பொன்னி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. பாட்டிக்கு வந்த பிரீத்தியை ரொம்பவே கேவலமாக பேசி அனுப்பிடுறாங்க ஜெயா. அதனால மனசு நொந்து கண் கலங்கினபடியே போயிடுறாங்க பிரீத்தி. இந்த சம்பவத்தால் பொன்னியும் சக்தியும் ரொம்பவே மனசு உடஞ்சு போயிடுறாங்க. அம்மாவையும் ஒன்றும் திட்ட முடியலை, பிரீத்தியையும் நிறுத்த முடியலையே அப்படின்னு நொந்துக்கிட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியலையே, நம்ம என்னங்க பண்ணுறது, நம்ம கூப்பிட்டு தான் பிரீத்தி வந்தா, இப்போ நம்மளால தான் அசிங்கப்பட்டு போகிறா அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு பேசிக்கிட்டே படுக்கிறாங்க. பிரீத்தி வீட்டுக்கே போகாமல் போயிட்டு அவங்க அப்பா ஃபோன் பண்ணி பேசுறாங்க சக்திக்கு. பொண்ணை காணும் சொன்ன உடனே அப்படியே டக்குன்னு என்ன பண்றாங்க, நான் இந்த கிளம்பி போறேன், அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சக்தி சொல்லிட்டு கிளம்புறாங்க. கூடவே பொன்னியை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தேடி போயிட்டு இருக்கையிலே அங்கே ஒரு ஆத்து பாலத்திட்ட ஒரு பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கு, சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பிரீத்தியா இருக்குமோ அப்படின்னு அலறி அடிச்சுட்டு போய் பார்க்குறாங்க. நல்ல வேலை அங்கே பிரீத்தி இல்லை, அது வேற பொண்ணு. அந்த நிம்மதியிலே அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் தேடி அலையிறாங்க. அங்கிட்டு பொன்னி ஒரு பக்கட்டு, சக்தி ஒரு பக்கட்டு தேடி அலையே இல்லை. அந்த சைடில் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காங்க பிரீத்தி. பிரீத்தியை பார்த்த உடனே வேகமாக போய் பார்க்குறாங்க பொன்னி, ஏன் பிரீத்தி இப்படி இங்கே வந்து உட்காந்துருக்கு, எதுக்காக பிரீத்தி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. எனக்கு இல்லாத சோகமா, எனக்கு இல்லாத சோதனையா, நான் எவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் பட்ட கஷ்டத்துல நினைச்சா உனக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன் பிரீத்தி இப்படி வந்து நிக்கிற, சாகன முடிவு எடுத்தா யாருமே இந்த உலகத்துல வாழவே முடியாது, எல்லா கஷ்டத்தையும் நம்ம எதிர்நோக்கி வாழணும் பிரீத்தி அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. அவங்க சொல்ல சொல்ல அப்படியே ரொம்ப மனசுக்கு உறுதா இருந்தா உடனே அப்படியே பொன்னி கழுத்துல சாஞ்சிடுறாங்க. பிரீத்தி, நான் செத்து போயிடலாம் அப்படின்னு தான் வந்தேன், ஆனா உங்களை தான் நினைச்சேன் பொன்னி, உங்களுக்கு இல்லாத கஷ்டமா, நீங்களே எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அந்த தைரியத்தோட நம்மளும் வாழணும் தான், இப்போ ஒரு மனசு சரியில்லாம சக்தி ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிறாரு பொன்னியை நினைச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கா போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.